மக்களவைத் தேர்தலையொட்டி மதுரையில் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், காவலர்களுக்காக தபால் வாக்குப்பதிவு மையம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கு? வாக்குப்பதிவு சூழல் பற்றி சொல்லுங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகளே இன்று தபால் வாக்குப்பதிவு, அதாவது காவல்துறை பணியாளர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாகியுள்ளது. மதுரையின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மகளிர் கலைக்கல்லூரியிலே இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. மதுரை பாராளுமன்றத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோமேயானால் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. அதாவது மதுரை கிழக்கு தொகுதி, மேற்கு தொகுதி, வடக்கு தொகுதி, மத்திய தொகுதி, தெற்கு தொகுதி மற்றும் மேலூர் தொகுதி என 6 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த மதுரை பாராளுமன்ற தேர்தலுக்கான காவலர்களுக்குரிய வாக்குப்பதிவு, அதாவது தபால் வாக்குப்பதிவு தற்போது காலை 9 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரையை பொறுத்தமட்டிலே கிழக்கு தொகுதியில் கிட்டத்தட்ட 736 தபால் வாக்குகளும், மேற்கு தொகுதியில் 327 வாக்குகளும், வடக்கு தொகுதியில் 963 வாக்குகளும், தெற்கு தொகுதியில் 147 வாக்குகளும், மத்திய தொகுதியில் 216 வாக்குகளும், மேலூர் தொகுதியில் 546 வாக்குகளும், மொத்தமாக 2935 வாக்குகள் பதிவு பண்ணுறதற்காகவே காலை முதலாகவே இங்கு காவலர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிந்த வண்ணம் உள்ளனர். காலை முதல் மாலை 5 மணி வரையிலாக இந்த தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்காக தனித்தனியாக இந்த அரங்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்தோமேயானால் இங்கே மேடையிலே 2 தொகுதிகளுக்குரிய வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பின்புறமும் இடதுபுறமும் ஒவ்வொரு தொகுதியாக 6 தொகுதிகளில் இருக்கக்கூடிய காவலர்கள் தனித்தனியாக வந்து அவர்களுடைய வாக்குப்பதிவுகளை செய்யக்கூடிய காட்சியை நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயஸ்ரீ, தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. நவநீத கிருஷ்ணன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.